World World பண்றீங்களா இங்க வேணாலும் நம்ம ஸ்ரீலங்கா சப்ளை கொடுத்திருக்கோம் அந்த நாலு வெரைட்டில மாலின்வாங்கற ஒரு breed தான் நம்ம चूஸ் பண்ணிருக்கோம் and wall climbing இவங்க தான் ஃபர்ஸ்டா இருக்காங்க wall climbing go back go back இவ்வளவு ஃபாஸ்டா நடக்குறா up set down okay shut up ஐயோ நடிங்கடா இப்போ வந்து குண்டு சுட்டி பே செத்து போய்ட்டானாம்பா அதாவது நம்மளோட திருடனா இருந்தால ரொம்ப தைரியம் தான் அட்டாக் ஆல பாஞ்சி பே தாவுங்க ஸ்பின் 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 நான் ரங்கராட் நம்பர் சுத்தி Hi friends, we are going to Semix K9. So, you speciality dog train an important breed. So, this is Belgian Shepherd. So, this breed Rottweiler puppy. So, you are super trained dogs. Maintenance and this is show quality. So, generally, North Indian pups பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோல வந்து வின் பண்ணனும்னு சொல்லிட்டு பட் انا இவங்க வந்து சவுத் இந்தியன் பப் கூட அதாவது இங்க இருக்க பப் கூட பாத்தீங்கன்னா ஷோல வின் பண்ணிருக்கான் டாய் சோ இவங்க கிட்ட இப்ப வந்து நிறைய பப்ஸ் இருக்கு சோ அதனால நம்ம இங்க வந்திருக்கோம் சோ எப்படி டெலிவரி பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா வேர்ல்ட் வைட் கூட இவங்க ஷிப்பிங்லாம் பண்றாங்க சோ ஜெனரலா இந்தியா ஃபுல்லா தான இருக்கும் இவங்க வேர்ல்ட் வைடும் பண்றாங்க அது இன்னும் ஒரு ஸ்பெஷாலிட்டி and அது மட்டும் இல்லாம நீங்க இன்ட்ரோலயே பாத்திருப்பீங்க இந்த டாக் வந்து நீங்க எப்படி எப்படிலாம் சோ நீங்க எப்படி சாப்பிறதுக்கு ட்ரெய்னிங் பண்ணலாமா பாட்டி ட்ரெய்னிங் பண்ணலாம் சோ அதெல்லாம் நிறைய பேருக்கு பிரச்சனையா இருக்கும்ல சோ அதுவும் பண்றாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது காட்காக நீங்க ட்ரெயின் பண்ணி வாங்கலாம் and இத பத்தி ரொம்ப டீடைலா கேக்க போறோம் சோ வாங்க டக்கு டக்குன்னு வீடியோக்குள்ள போவோம் அமிதாவே இருக்க மாட்டேன் So இப்போ பாத்தீங்கன்னா நம்ம Semix K9 கிட்ட தான் வந்திருக்கோம் சோ இவங்க பாத்தீங்கன்னா நிறைய ட்ரெயின் டாக்ஸ்லாம் விக்கறாங்கலாம் and அது மட்டும் இல்லாம இப்போ வந்து ராட்வில்லர்ஸ்லாம் வந்துட்டு அவங்க வந்து ஆப் பண்ணிருக்காங்க சோ இத பத்தி ரொம்ப டீடைலா கேக்க போறோம் பாஷனா பண்ணிட்டு இருக்கோம் ஓகே ஒரு 4 to 5 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோம் and நம்மளோட aim என்னன்னு கேட்டினா ட்ரெயின் டாக் தான் மோஸ்ட்லி பண்ணோம் அப்படிங்கற கான்செப்ட்ல ஓகே சோ ஜெனரலா டாக் வந்து ட்ரெயின் பண்றது ரொம்ப கஷ்டம் பட் انا நீங்க ட்ரெயின் பண்ணி சேல் பண்றதா உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஷியேஷன் கரெக்ட்டா ட்ரெயின் செமி அடல்ட் ட்ரெயின் பண்ணி சேல் பண்றோம் பப்பி எல்லாம் அப்படியே சேல் பண்றோம் when நம்ம ட்ரெயின் பண்ணி கொடுக்கறோம் and அவங்களுக்கு டிப்ஸ் கொடுக்கிறோம் எப்படி ட்ரெயின் பண்ணனும் லைஃப் டைம் வந்து நம்ம என்ன டவுட்னாலும் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம் ஓகே சோ இது நீங்க பாஷனா பண்றேன்னு சொல்றீங்களா சோ எதனால இந்த ரெண்டு breed एक्चुअली வந்து பாத்தீங்க ராட் தான் ஃபர்ஸ்ட் எடுத்துறோம் and ட்ரெய்னிங் ஈஸியா இருக்கும் இந்த பெல்ஜியன் ஷெப்பர்ட்ங்கறது பொறுத்தளவு ரொம்ப டிரைவ் அதிகமா இருக்கும் So இப்போ ட்ரெய்னிங்னா என்னென்ன மாதிரிக்காக ட்ரெய்னிங் கொடுப்பீங்க bro obedience அந்த மாதிரியா obedience like எப்படின்னா ஒரு பெட் ஓம் என்னென்ன வேணுமோ ஒரு வாட்டர் பாட்டில் எட்டு வரது ஒரு பேப்பர் எட்டு வரது இது வாட்டர் பாட்டில் எத்துறோமா and வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் எட்டு வரது சோ பர்மிஷன் ஃபுட் டு ஈட்ங்கற ஒரு ட்ரெய்னிங் பாட்டி ட்ரெய்னிங் and எவ்ரிதிங் நிறைய இருக்கு சோ people பொறுத்தளவு பிரச்சனை இல்ல பட் இன்ட்ரஸ்ட் இருந்தா நம்ம எந்த அளவுக்கு வேணா சப்போர்ட் பண்றோம் ஓகே நம்ம அதுக்கு பேமெண்ட் எல்லாம் பண்றது இல்ல 24 ஹவர்ஸ்ல உங்களுக்கு என்ன தேவையான வீடியோ வந்து நம்ம நிறைய இடத்துல செமினார் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம் பட் அவங்க நம்ம கிட்ட கத்துக்கிறது ரொம்ப ஈஸியா கத்துக்கலாம் ஓகே உங்க கிட்ட டாக் வாங்குனா உங்க கிட்ட எப்படி ட்ரெய்னிங் பண்றதுன்னு அடிஷனலா நீங்களே சொல்லி தருவீங்க ஓகே நம்ம பப்பிக்கு மட்டும் சொல்லி கொடுத்துருக்கோம் வெளிய இருந்து ஏதோ ட்ரெய்னிங் எடுக்கிறது இல்ல நிறைய பேர் கேட்டே இருப்பாங்க எங்களுக்கு பண்ணி கொடுங்க எங்களுக்கு பண்ணி கொடுங்க நம்ம ஒரு பேஷனா பண்றனால வேற யாரும் எடுத்து பண்றது இல்ல சோ மாயமில்ல மந்திரமில்ல தம்பி கைத்து மேல நடக்க போறாரு இப்போ சோ சொன்னாரு பண்ணும்போது நமக்கே தெரியும் சோ இப்போ வந்து என்ன ப்ரோ பண்ண போகுது இது டம்பல் வீச போறேன் வீசி அதை எடுத்துட்டு இதே ஜம்ப் பண்ணி மறுபடியும் எடுத்துட்டு மறுபடியும் அந்த வந்து கொடுப்போம் ஓகே சொன்னாதான் போகுமா என்னடா பட் கரெக்ட் This is weaving na bro kaalukulla poondu ulla poondu varum edho pandran bro ivan first enna ettu podudhu நின்னடத்துல பண்ணுச்சு இப்ப நடக்க போய் பண்ணுச்சு எஸ் குட் பாய் எஸ் குட் பாய் எஸ் நோ அப்ப நம்ம சைடு ஹீல் பண்ணோம் இல்லையா இது வந்து சென்டர் ஹீல் டாக் வந்து நம்ம எந்த இடத்துல போனாலும் நம்ம கூடயே வரும் பின்னாடியே வரும் லெஃப்ட் டர்ன் பண்ணா லெஃப்ட் பண்ணுவோம் ரைட் டர்ன் பண்ணா ரைட் டர்ன் ரைட் அபௌட் டர்ன் அதெல்லாம் பண்ணும் அண்ட் நம்ம ஹோல்ட் ஆன இடத்துல உட்காரும் டாக் ஓகே இதுக்குள்ள எவ்வளவு நாள் bro ஆச்சு உங்களுக்கு இவனுக்கு ட்ரெய்னிங் கொடுக்க டேஸ்ங்கிறது ஒரு கணக்கு இல்ல டெய்லியும் நம்ம புஷ் புஷா பண்ணிட்டே தான் இருக்கோம் சோ இப்போ ஒரு 60 டேஸ்ல வந்துட்டு இந்த மாதிரி சிலது கரெக்ட்டா பண்ண முடியாது பேசிக் ஒபிடியன்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும் இதெல்லாம் அட்வான்ஸ்ல வரது ஓகே அட்வான்ஸ் ட்ரெய்னிங் செட் ஃபிட் பாயிண்ட் கம் ஓ ரிவர்ஸ் வர ஐயோ நின்னா உட்காந்துரும் மறுபடியும் எந்திரிச்சா வந்துடும் பேக்கு லெஃப்ட் ரைட்டு பேக்கு என்ன ப்ரோ ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி இயங்குது கம் பேக் இப்போ நான் ஃப்ரண்ட்ல பண்ணா அது பின்னாடி பண்ணும் ஓ அப் அப் குட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து டிஸ்டன்ஸ் கண்ட்ரோல் இந்த எக்ஸசைஸ் பேரு லாங்ல இருந்து நான் எல்லா எந்த கமெண்ட் வேணா சொல்றேன் லைக் சிட் டவுன் அப் கரெக்ட்டா அது ஒரு ஹேண்ட் சிக்னல் இல்லாம நான் வந்து இதோட ஃபேஸ் பார்க்காம திரும்பினு சொல்லுவேன் சோ அது கரெக்ட்டா பண்ணோம் bro இதெல்லாம் எப்படி சின்ன வயசுல இருந்து ட்ரீட் கொடுத்து பழகிட்டு அதுக்கு அப்புறம் நார்மலா பழகுற மாதிரியா ரிவார்ட் மெத்தட் தான் ஓகே பட் எப்படி இருந்தாலும் நம்ம ரிவார்ட் கொடுத்தாகணும் அவங்களுக்கு பிடிச்ச ரிவார்ட் நம்ம மாத்துவோம் லைக் பால் டாய் அட்டாக் அப்படிங்க நிறைய இருக்கு அப்போ அப்போ இப்பலாம் ரிவார்ட் கொடுக்கிறது இல்ல அவங்க ஆட்டோமேட்டிக்கா பண்றாங்க பழகிடுச்சு ஓகே ஃபர்ஸ்ட் லூரிங் அப்படிம்பாங்க நீங்க ரிவார்ட் அந்த ஃபுட் சொன்னீங்கல லூரிங்ல தான் ஃபர்ஸ்ட் இன்ஷியல பண்ணுவோம் இது நாலா ஸ்டேஜ் இந்த டாக் இது தேவை இல்ல ஓகே மெச்சூர்ட் ஆயிடுச்சு நல்லா சோ 4 ஸ்டேஜ் இருக்கான் இவன் இப்ப 4th ஸ்டேஜ்ல இருக்கான் சோ அங்க இருந்து அண்ணன் கமெண்ட் சொல்ல போறாரு இவன் அதுக்கு வந்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுவான் அப்படின்றாங்க அப் செட் டவுன் Up, set, down, set. Even if sales kid can now, bro. Nalla payana iruka. அபார்ட்மென்ட்ல எல்லாம் இருக்காங்கனா கொஞ்சம் ஸ்பேஸ் கண்டிப்பா வேணும் இந்த டாக்ஸ் பொறுத்த அளவுக்கு ஓகே சோ உங்க டாக் லைஃப்ல நல்ல வந்து ஹெவி போன் குவாலிட்டியா இருக்கிறதுக்கு காரணம் என்ன நம்மளோட பெடிகிரி ஃபுட் குவாலிட்டி ஓகே ஃபுட் வந்து dry food தான் பாப்பில கொடுத்துட்டு இருக்கோம் ராயல் கனைன் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கோம் சோ இப்போ நீங்க இந்த வீடியோலயே நிறைய பாப்பீங்க நிறைய இந்த டாக் இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெய்னிங்க்கு தான் இங்க எல்லாம் வச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம ஸ்விமிங் வாக்கிங் வேற த்ரெட்மில் வேற ஓ அங்க இருந்தது அந்த த்ரெட்மில் டாக் இப்போ வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் என்ன நான் சொல்றீங்க ஸ்டார்ட்ட பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது யாருக்கு வேணா கொடுக்கலாம் பிரச்சனை இல்ல நம்ம அவங்க செலக்டிவ் people நம்ம பண்றது இல்ல ஓகே ஃபீமேல் 25 உம் மேல் 30 கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே இவங்கள பரோ 60000 கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே 60000 கொடுக்கறோம்னா காசு கொடுத்த எல்லாத்துக்குமே இந்த பப்பி நம்ம கொடுக்கிறது இல்ல அவங்களுக்கு ஒரு இன்டர்வியூ எடுத்துட்டு அவங்கனால வளக்க முடியுமான்னு பார்த்தா அவங்க கொடுக்கிறோம் சோ இப்போ என்னென்ன மாதிரிலாம் இன்டர்வியூ எடுப்பீங்கனா அவங்க வளக்குவாங்களா அவங்க வீட்ல வந்து ஸ்பேஸ் இருக்கா அண்ட் வந்து ஃபுட் வந்து கரெக்ட்டா கொடுப்பாங்களா இன்னொரு மெயின் வந்து ட்ரெய்னிங் கரெக்ட்டா பண்ணுவாங்களா அவங்களுக்கு டைம் இருக்கா சோ அத பார்த்துட்டு தான் நீங்க இந்த பெல்ஜியம் நம்ம அவ்ளோ ட்ரெயின் பண்ணி அவ்ளோ கஷ்டப்பட்டு பிரீட கொண்டு வந்துட்டு இருக்கோம் ஓகே சோ அடுத்து ஜெனரேஷன் மூவ் ஆகி நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம் சோ எல்லாமே நமக்கு வர்க்கிங்கா இருக்கணும்ங்கறதுக்காக நம்ம சொல்றோம் சோ இவங்க எல்லாரும் 60 டேஸ்ல சேல் பண்ணுவீங்களா அப்ப ட்ரெய்னிங் முடிக்கிறதுனா எவ்வளவு நாள் கழிச்சு கொடுப்பீங்க நம்ம ஒரு 35 டேஸ்ல பப்பி டிபி போட்றோம் ஃபர்ஸ்ட் வேக்சின் போட்டு தான் எல்லாத குடுக்குறோம் நம்ம செக்யூர்டா இருக்கணும் அந்த இடத்துல போய் ஏதோ ஓகே ராட்டோ சேரி பெல்ஜியம் இவங்கள சர்ச்சப்பறோம் ஓகே ஃபர்ஸ்ட் வேக்சின் போட்டு தான் நம்ம குடுக்குறோம் செமி அடல்ட் ட்ரெயின் டாக் வச்சிருக்கோம் एक्चुअली வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லி ட்ரெயின் டாக் ஒன்னு வச்சிருக்கோம் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 to 8 मंथ्स இருக்கும் சேம் அதே கேட்டகரியில தான் இன்னொரு டாக் இருக்கு ஓகே சோ ஒரு 7 to 8 मंथ्सல எடுக்கறோம்னா நீங்க ஃபுல்லா ட்ரெயின் பண்ணி கொடுப்பீங்க அப்படி இல்லனா நீங்க வாங்கிட்டு போய் நீங்களே கூட ட்ரெயின் பண்ணிக்கலாம் சோ இப்போ இது எப்படி டெலிவரிலாம் அப்படினா டெலிவரி வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து ஆல் ஓவர் இந்தியா ஆல் ஓவர் வேர்ல்ட் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றோம் வேர்ல்ட் பொறுத்தல வேர்ல்ட் பண்றீங்களா இங்க வேணாலும் நம்ம ஸ்ரீலங்கா சப்ளை கொடுத்துறோம். ஆமா ஸ்ரீலங்கால வேற நிறைய பேர் பாத்து கேட்டிருந்தீங்க. சோ அவரே சொல்லிட்டாரு ஸ்ரீலங்காக்கு பண்றாங்களா. சோ இப்போ ஷோ குவாலிட்டி இல்லன்றாங்கனா அது எப்படி நான் டிஃபரன்ஸ் வந்து சொல்றேன். ஷோ குவாலிட்டிங்கறது ஒரு பிரீடோட ஸ்டாண்டர்டுங்க. லைக் ஒரு நோஸ் இப்படி தான் இருக்கணும், ஒரு ஐ இப்படி தான் இருக்கணும், போன் சைஸ் இப்படி தான் இருக்கணும். அது மேக்ஸिमम எந்த டாக் வந்து கரெக்ட்டா வருதோ அத ஷோ குவாலிட்டி. நம்ம எல்லாமே ஷோ பண்ணிட்டு இருக்கோம். எல்லா டாகுமே நிறைய வின் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்களோட பப்பீஸ் தான் இவங்க. ஓகே. சோ ஷேடோங்க இந்தியா ஃபுல்லா எல்லாத்துக்கும் தெரியும். இந்தியால பெஸ்ட் டாக் அதான். ஓகே. இப்போ ஊட்டிலயும் கூட அவன் தான் ஃபர்ஸ்ட். இப்போ நடந்த காம்படிஷன்லயா? அவன் தான் ஃபர்ஸ்ட். ஓகே. அண்ட் மோஸ்ட்லி வந்து சவுத் இந்தியா டாக் வந்து மோஸ்ட்லி வின் ஆகாது. நார்த் இந்தியன் டாக் தான் எப்பவுமே வின் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம சவுத் இந்தியா டாக் ஜெயிச்சிருக்கு. ஓகே. ஸோ இவன் தான் பார்த்தீங்கன்னா ஷேடாமா இவன் இப்போ நம்மளுக்கு பல வித்தைகளை காட்ட போகிறான். ப்ரோ இவனுக்கு எப்படி இப்படிலாம் ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க? சிலது வந்து டெமோ காட்டுங்க. இது வந்து ஹீல் வாக்குங்க, நம்ம கூடயே வந்து வரும். ஓ வாக்கிங் அது ஹீல் வாக்கு. தலையை தூக்கி கரெக்டாக நம்ம நடக்கிற இடத்துல கூடயே நடக்கும். நம்ம நின்னா உட்காந்துக்கும். நம்ம எந்த சைடு டர்ன் பண்ணாலும் நம்ம கூடயே வரும். ஓ ஆஃப் லீட்லேயும் வரும், ஆன் லீட்லேயும் வரும். ஸ்டே ப்ரோ இப்போ கண்ணு தெரியாதவங்களுக்கு அந்த மாதிரி பிளைண்டுக்குலாம் கூட சர்வீஸ் டாக் பண்ணுவோம். ஓ ஸ்டே இது நிறையா இருக்குது. ஹீல் வாக்லேயே நிறையா இருக்குது. ஓ இது ஒபீடியன்ஸ் காம்படிஷன் ஒரு எக்ஸசைஸாக வரும். ஓ இப்போ ஸ்டே. ஓ இப்போ ஸ்டே சொன்னீங்களா? நம்ம நாயெல்லாம் ஷேக் ஹேண்ட் கொடுத்தா கூட கொடுக்காதுங்க. ஓகே டி ஷர்ட். ஓச்சோ ஸ்டாண்ட். ஐயோ எஸ் கிப்போ செட். ஷேடோ வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் சி சிக்ஸில் வின் பண்ணுறதே பெரிய டாஸ்க். ஒரு டாக் ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே வந்து ட்ரெயின் பண்ணால் தான் அந்த காம்படிஷன்லேயே போட முடியும். ஓகே. அது என்ன இந்தியா லெவலில் நடக்கிற மாதிரி ஒரு ஷோ காம்படிஷன்? இந்தியா லெவலில் ஒரு 7-8 கிளப் தான் பண்ணுது இந்தியா லெவல்லே. ஆக்சுவலி டாக் வந்து நம்ம பின்னாடி இருக்குது. அங்கே லாங்கில் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி மார்க் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம வீடியோக்காக. ஸோ அங்கே போய் சிட்டுன்னு சொன்னாலே உட்காருமா. ஸோ இதுவுமே ஆக்சுவலி ஒன் ஆஃப் த ட்ரைனிங் அப்படின்னாங்க. ஸோ அதான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கோம். வீட்டுக்கு வெளியே யாராவது ஒருத்தங்க தேவையில்லாத ஆளுங்க வந்திருக்காங்க, போய் அங்கே போய் மிரட்டிட்டு வர போல. ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரைனிங் வந்து எப்படி வேணாலும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். நானே ஒரு வாட்டி வந்துட்டேன் உட்கார கேட்கும் அதுக்கு. Come fast. போன வாட்டி தேய்ச்சிருந்தான், பட் இதுவும் ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே டைம். ஆக்சுவலி நிறைய ப்ளேக்கு கூட இவனுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கலாமா? ஸோ ப்ரோ என்ன பண்ண போறீங்க? நான் ஷூட் பண்ண போறேன். கன் இருந்துச்சு, இப்போ சும்மா கையில ட்ரை பண்ணுவோம். ஓகே சரி. ஐயோ நடிகண்டா மேக்கப் பண்ணுறேன். இப்போ அவன் வந்து கூப்பிடுவாப்புல, அப்போ எந்திரிக்காதடா. இப்போ வந்து குண்டு சுட்டி இவன் செத்து போயிட்டானாம்பா. என்னம்மா நடிக்கிறான்? நடிக்கிறதுக்குலாம் தருவீங்களா அப்புறம் இவனை? இல்லை ஃபிலிம்லேயும் ஒன்று நடிச்சிட்டு இருக்கான். ஒரு ஆஃப் ஃபிலிம் ஆயிடுச்சு. ஒரு பெரிய பட்ஜெட் போடாது. பா என்னம்மா வலிக்குது சுட்டதுக்கு? எழுத்துக்க முடியலையே. ஓகே நெக்ஸ்ட். ஆக்சுவலி பர்டிகுலராக இந்த ப்ரீட் பற்றி நம்ம கேட்க போகிறோம்னா, இந்த ப்ரீட் பண்ணி எதனால இது பர்டிகுலர் பண்ணுறீங்க நீங்கள்? ஆக்சுவலி இதோட பேர் வந்து பெல்ஜியம் ஷெப்பர்டில் 4 வெரைட்டி இருக்குது. லைக் மலின்வா, ட்ரவாரன், லாக்கின்வாஸ், கோரியாண்டல் 4 வெரைட்டி இருக்குது. அந்த 4 வெரைட்டியில் மாலின்வாங்கிற ஒரு ப்ரீடு தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்மூத் கோட்டாக இருக்கும். நம்ம கோட் கண்டிஷன் பிரச்சனை இருக்காது, ஹேர் ஃபாலோட பிரச்சனை இருக்காது, அண்ட் ரொம்ப எஜிலிட்டியாக இருப்பாங்க. ஒரு ஒரு 2 மணி நேரம் வேலை செஞ்சாலும் இன்னும் வேலை விடு அப்படிங்கிற மாதிரி கேட்கும். அண்ட் வால் கிளைம்பிங் இவங்க தான் ஃபர்ஸ்ட்டாக இருக்காங்க. வால் கிளைம்பிங் அண்ட் ஜம்பிங் எல்லாம் இவங்க தான் அதிகமாக இருக்காங்க. அப்புறம் அட்டாக் வளர்க்கணும்னா இவங்க தான் ஃபர்ஸ்ட். ஓகே. ஸோ இப்போ லைஃப் ஸ்பேன்னா இவங்களுக்கு எவ்வளோ வரும்? லைஃப் ஸ்பேன் பொறுத்தளவு இவங்களுக்கு கொஞ்சம் அதிகம். மற்ற பேர்ட்ட கம்பேர் பண்ணால் இவங்க கொஞ்சம் அதிகம். 12 to 14 இயர்ஸ் வந்து இவங்களோட லைஃப் ஸ்பேன். 14 இயர்ஸ் வரைக்கும். ஓஹோ ஓகே. ஸோ ஹைட்னா எவ்வளோ வளருவாங்க? 22 to 24. ஸோ நம்ம கிட்டே இப்போ ஷேடோ இருக்குன்னா அவன் அந்த எக்ஸாக்ட் ப்ரீட் ஸ்டாண்டர்டு தான் நாங்கள் வச்சுருக்கோம். ஓகே. ஷாஷா வந்து 20 to 22 இன்ச்சஸ் இருப்பாங்க. ஸோ இது ஃபீமேலோட கேட்டகரி. இப்போ 2 காலில் நடப்பான். கம் 2 காலையா? சட் பழைய தேவர் ஃபிலிமரில் இருக்குது அதெல்லாம் நிறைய டூப். இது ரியல். கம் கோ பேக் கோ பேக் கோ பேக் கோ பேக் கோ பேக் கோ பேக் கோ பேக். ஐயோ இவ்வளவு ஃபாஸ்டா நடக்குறா. இப்போ வந்து ஃப்ரிஸ்பி இவங்களுக்கு எக்ஸசைஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய ப்ளே பண்ணுவோம். அதுல ஒரு ப்ளே இது லைக் பால் எடுத்து போடுவோம், இது போடுவோம், டக் பண்ணுவோம். ஓகே bro. So இப்போ இன்னொன்னு ஒன்னு பண்ண போறோம். இது என்ன பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மெல்ல வந்துட்டு போலீஸ் டாக்லாம் போய் பாம் எடுக்கப்ல சொல்லுவாங்க. ஆளை கண்டுபிடிக்க முடியும் அப்படினு சொல்லுவாங்க. எக்ஸ் பேர் சொல்றேன் உங்களுக்கு நான். சொல்லுங்க. சென்ட் டிஸ்கிரிமினேஷன். சென்ட் டிஸ்கிரிமினேஷனா? ஓகே. சோ அதேதான். சோ இப்போ என்கிட்ட வந்து ரெண்டு கர்ச்சீஃப் இருக்கு. சோ இத நான் வந்துட்டு இப்போ என் மேல நல்லா இப்படி தேய்ச்சி இந்த சென்ட் வந்து இதல வைக்க போறேன். சோ டாக் வந்து एक्चुअली பாத்தீங்கன்னா பின்னாடி திரும்பி உட்கார்ந்து இருக்கான். அவன் பார்க்கல. சோ இப்போ அவன் எப்படி கண்டுபிடிக்கறான் அப்படின்றதா. ஓகே. சோ இப்போ இந்த ரெண்டு கர்ச்சீஃப் வந்து நம்ம இது பண்ணிருக்கோம். சோ பிங்க் நான் வச்சுக்க போறேன். எல்லோ வந்து அங்க த்ரோ பண்ண போறேன். இவன் கரெக்ட்டா எடுக்கறானான்னு பாப்போம். ஓகே. என்ன? ஓகே. பாப்போமா. கம். செட். Good boy. Sit. One day, enna thaavi pidichira podhu. Appadi la panna. Come. Go search. What a boy. Up. Here. Good boy. Yes. Very nice. Come. ஐயோ பல தரவு உள்ள நாயா இருக்குப்பா. நான் சத்தியமா நம்பல. கொஞ்சம் கஷ்டப்படுவான்னு போனோடனே இப்படி எல்லாத்தையும் ஒரு வாட்டி பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் தொட்டுட்டாரு. இருந்தாலும் செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ வீட்டுக்கு ஒரு திருடம் வரான் அட்டாக் பண்ணும் அப்படி சொல்லி கொடுத்தா கூட சொல்லிடலாமா? என்னாச்சு காட்டாதீங்க ப்ரோ. அந்த பையாவை கூப்பிட்டு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து திருடங்க வீட்டுக்கு வந்து அட்டாக் பண்றதுக்கு அந்த மாதிரி ட்ரைனிங். ஸோ அதுதான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அங்க இருக்காரு பாத்தீங்களா அவதான் நம்மளோட திருடனா. இருந்தாலும் ரொம்ப தைரியம் தான். ஐயோப்பா ஐயோ ஹேர்ல பாஞ்சு போய் தாவுறோம்பா. இந்த மாதிரி பண்ற டாக் இருந்துச்சுன்னா ஒரு திருட நம்ம வீட்டுக்கு வரமாட்டான்பா. ஓகே ப்ரோ. இப்போ வந்து இவங்க வந்து பெல்ஜியம் ஷெப்பர்டுன்றீங்க. ஸோ இவங்களோட லீனேஜில் எங்கேருந்து எடுக்கிறீங்க? ஆக்சுவலி லைனேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேடோ தான் என்னோட ஃபஸ்ட்டு டாக். ஆக்சுவலி அவங்க எங்கேருந்து எடுத்தோம்னா ஒரு ஃபேமஸ் ட்ரெயினர்கிட்ட தான் எடுத்தோம். அவங்க அப்பா அம்மா ரெண்டுமே வந்து மூவிலெல்லாம் நிறைய நடிச்சிருக்காங்க அண்ட் காம்படிஷன்லேயும் நிறைய நடிச்சிருக்காங்க. அண்ட் அவனோட பெடிகிரியில் தான் இப்போ நம்ம எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே அவனோட குட்டிங்களா? அவனோட குட்டியில் அவனோட குட்டியோட குட்டி. ஸோ மூணு ஜென்ரேஷன் நம்மகிட்ட இருக்குது. அண்ட் ஷேடோ கூட வந்து ஷாஷாவும் பியூர் ஒர்க்கிங் டாக். ஷாஷா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷோ வந்து ஒபீடியன்ஸில் வந்து வாராங்கால் C1 C2 வின்னர் ஃபர்ஸ்ட் பிளேஸில் அடிச்சது. அண்ட் வந்து C6ல் போட்டோம் 4th place, C7ல் 5th place. ஓகே. அப்போ நிறைய மெடல் வச்சிருக்காரு போல. ஸோ அந்த டாக்ஸும் நம்ம பார்ப்போம். ஷாஷா ஷேடோவும் கூட நம்ம ஸோ அவங்க இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஷேடோ பார்த்தோம்ல. ஸோ நல்ல ஒரு ப்ராப்பர் ஹைட்டோட செம்மையாக வந்து ஆக்டிவாக இருந்தான். ஸோ இது அவங்ககிட்ட இருக்கிறதுல ஒரு டாப் ஃபீமேலாக. ப்ரோ அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி இவன் நேம் வந்து ஷாஷா. இவளுக்கு வந்து நிறைய வின்னிங் இருக்குது. பிரீட் ஷோலி வந்து பார்த்தீங்கன்னா 4 CC இருக்குது. அண்ட் அது இல்லாமல் ஒபீடியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா C4 C5 வின்னருங்க. அண்டு ஊட்டியில் வந்து C6 போட்டோம் C7 போட்டோம் அதுலேயும் வின் ஆயிருக்கு. ஓ இது ஆக்சுவலி ஸ்பின் பண்ணுங்க. ஸ்பின் பண்ணி என்னையும் ஸ்பின் பண்ணும். அதையும் ஸ்பின் பண்ணி என்னையும் ஸ்பின் பண்ணும். ஸ்பின் spin 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 na rangarat number suthi. Okay, spin one more. Spin 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 down. Yes, good girl, very nice. Dive adikku. So indha mari unga naayum panna venuma engalukku vera engum kilagal illai andha mari sollum pola samaya irukku. Enak romba jolly ah irukku actually indha video pandradhukku kuda. Up. Yes. Okay, next நம்ம பார்க்குற இது இன்னொன்னு ஒரு அடல்ட் டாக். ஆனா இவன் பேர் என்ன? ஸ்பயர். சோ இவன் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான்? Sit close. So கிட்ட போய் உட்கார்றது அந்த மாதிரி பண்றானோ. சோ என்ன பண்றா? ஹீல் வாக்குங்க 90 டிகிரி என்ன பார்த்து நடக்குது இல்லையா? ஓகே. Actually, the color pair is sable. The sable mostly is mahogany fawn and the okay. And black is actually this is natural black. Oh. Mix black. This black is very rare. That's the chest. Chest is white color. Chest is white patch is very rare. And the leg bone size, cat feet, teeth, and coating. So, eye sign. Oh. So, everything is excellent. Okay, your eyes are very sharp. So, now the dog is crawling. Good boy. Yes. Good boy. Yes. Good boy. Actually, this dog is litter. Okay. Mostly dog litter, we work on it. Oh. What bro doing? Pretty sit in the exercise. Oh, Pandral. Sit. Yes, good kid. No. Good. No, bro. Handshake. Handshake. Face it. Give it. Chala koti. That's normal exercise. That's important. Okay. I don't know, bro. Okay, so you adults cover training interesting. Actually, you can kids suit training and training so I satisfaction one of the best K9 cover so so now already said worldwide shipping even Sri Lanka and prices already video quote and puppies training guidance so professional and even so beautiful location number description check and idhe video until then it's bye from Hema Shadow and Shasha. Bye. Semix K9. Semix K9.